தமிழ் சினிமாவில் கலர் கதாநாயகன் வெள்ளி விழா நாயகன் இன்றெல்லாம் தமிழ் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் நடிகர் ரவிச்சந்திரன். 60களின் ஆரம்பத்தில் பல இளம் நடிகர்கள் தமிழ் சினிமாவில் தடம் பதிக்கவும் அதில் வெற்றி காணவும் பல வகையில் போராடி கொண்டிருந்த தருணத்தில் எந்த சினிமா அனுபவமோ நாடக அனுபவமோ இல்லாத ரவிச்சந்திரன் திரைத்துறையில் எளிதாக நுழைந்ததோடு மட்டுமின்றி தன்னுடைய அழகாலும் தனித்துவமான ஸ்டைலாலும் வெகு குறுகிய காலத்திலேயே தமிழ் ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடித்தவர். அதிலும் குறிப்பாக ரசிகைகளின் அபிமானம் பெற்ற மிக சில அன்றைய காலகட்டத்து நடிகர்களில் ரவிச்சந்திரன் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி நாயகனாகவும் மக்களின் விருப்பமான நடிகனாகவும் ரவிச்சந்திரன் வளர்ந்து வந்த நேரத்தில் கேரள சினிமாவில் முன்னணி கதாநாயகியாகவும் சிறந்த நடிகையாகவும் வளம் வந்தவர்தான் நடிகை ஷீலா. அழகும் திறமையும் ஒருங்கே பெற்ற நடிகை ஷீலா தனது செம்மீன் படம் மூலமாக இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்ததோடு வெகு குறுகிய காலத்திலேயே கேரள ரசிகர்களின் மனதிலும் நீங்காதொரு இடம் பிடித்தவர். இப்படி மிக சிறிய காலத்திலேயே மக்களின் மிகுந்த அபிமானம் பெற்ற இவ்விரு நடிகர்களும் வெவ்வேறு திரையுலகை சேர்ந்தவர்களாக இருந்தும் தமிழ் சினிமாவில் சேர்ந்து பணியாற்றியது எப்படி, அதன் காரணமாக இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு பின்பு எவ்வாறு காதலாக மாறியது, இப்படி இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த காதல் மிக குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு வந்து இவர்கள் பிரிய காரணமாயிருந்தது என்ன, இதனை அடுத்து ரவிச்சந்திரனை விட்டு பிரியும் நிலைக்கு உள்ளான இவர்களது மகன் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தன் தந்தையை மரணப்படுக்கையில் சந்தித்த போது நடந்த உருக்கமான சம்பவம் என்ன என பல அறியாத தகவல்களை தான் நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். தமிழ் சினிமாவின் 50-60 காலகட்டங்களில் நடிகர்கள் பலர் ஏழ்மையின் காரணமாக நாடகத்துறையை தங்களது வாழ்வாதாரமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக திரைத்துறைக்கு வருபவர்களாக இருந்த நிலையில் நன்கு படித்துவிட்டு சினிமா மீது கொண்டிருந்த மோகத்தின் காரணமாக தமிழ் திரையில் அடியெடுத்து வைத்தவர்தான் நடிகர் ரவிச்சந்திரன். தமிழ்நாட்டில் திருச்சியில் பிறந்து பின்பு தனது ஆரம்ப படிப்பை மலேசியாவில் பயின்று பின்னர் மறுபடியும் திருச்சியில் கல்லூரி படிப்பை முடித்து மருத்துவம் படிக்க சென்னை வந்த ரவிச்சந்திரன் நடிப்பின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தில் தன் நண்பரின் அறிவுறுத்தலின்படி சினிமாவில் நுழையும் வாய்ப்பு அமைந்தது. புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் கண்டுபிடிப்பில் அவரது படமான காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான ரவிச்சந்திரன் அந்த படத்தின் மாபெரும் வெற்றியை அடுத்து தன் முதல் படத்திலேயே நட்சத்திர அந்தஸ்து பெற்றதோடு தமிழில் வெளிவந்த முதல் ஈஸ்டமின் கலர் படத்தின் நாயகன் என்ற பெருமையும் பெற்றார். பார்த்தவுடன் பிடிக்கின்ற தோற்றம், யதார்த்தமான நடிப்பு, நளினமான நடனம் இவையே ரவிச்சந்திரனின் இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படி தன் முதல் படத்திலேயே ஒரு வெற்றி நாயகனாக ரவிச்சந்திரன் அறியப்பட்ட அதே காலகட்டத்தில் சினிமா குடும்ப பின்னணி எதுவும் இல்லாத போதும் சிறுவயது முதலே நடிப்பின் மீது தீரா ஆர்வம் கொண்டிருந்ததன் காரணமாக SS ராஜேந்திரன் அவர்களின் நாடக குழுவில் சேர்ந்து பல நாடகங்களில் நடித்து வந்தார் நடிகை செம்மீன் ஷீலா. இப்படி நாடக குழுவில் நடித்து வந்த ஷீலாவுக்கு சில வருடங்களிலேயே சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு ஏற்பட MGR கதாநாயகனாக நடித்த பாசம் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது. அத்தோடு அதே ஆண்டு கேரள சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. இதனை அடுத்து கேரள சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த ஷீலா அவ்வப்போது தமிழில் சில படங்களிலும் நடித்து வர ஆரம்பித்தார். இந்த சமயத்தில் தான் நடிகர் ரவிச்சந்திரன் கதாநாயகனாகவும் KR விஜயா கதாநாயகியாகவும் நடித்த இதய கமலம் என்னும் படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை ஷீலா. ரவிச்சந்திரன் கதாநாயகனாக நடித்த இந்த படத்தில் ஷீலாவும் சேர்ந்து நடித்திருந்த போதிலும் இவர்கள் இருவருக்கும் இடையேயான காட்சிகள் மிக குறைவு என்பதால் இவர்களுக்குள் பெரிதாக பழக்கம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதன்பின் தமிழில் பல நல்ல படங்களை தேர்வு செய்து நடித்து வந்த ரவிச்சந்திரன் மிக குறுகிய காலத்திலேயே ஒரு முன்னணி கதாநாயகனாக வலம் வர ஆரம்பித்த வேளையில் நடிகை ஷீலாவும் மலையாள சினிமாவில் அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி படங்களை கொடுக்க கேரள சினிமாவில் முன்னணி கதாநாயகியாகவும் தவிர்க்க முடியாத நடிகையாகவும் மாறினார். இப்படி கேரள திரைத்துறையில் முன்னணி கதாநாயகியாக ஷீலா வளர்ந்த பின்னரும் தமிழில் சில சிறு கதாபாத்திரத்தில் அவ்வப்போது நடித்ததன் காரணமாக ரவிச்சந்திரன் கதாநாயகனாக ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்த கௌரி கல்யாணம் என்னும் படத்தில் மீண்டும் துணை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை ஷீலா. இந்த படத்தின் மூலமாக ரவிச்சந்திரனுக்கும் ஷீலாவுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டு பிறகு மெல்ல மெல்ல காதலாக மாற ஆரம்பித்தது. ஏனெனில் திரைத்துறையில் காதல் வயப்படுவது எவருக்கும் புதிதும் அல்ல, அரிதும் அல்ல. கட்டை பிரம்மச்சாரியும் காதலிப்பார்கள், குடும்பஸ்தனும் காதலிப்பார்கள். இப்படி ரவிச்சந்திரன் ஷீலா காதல் வளர்ந்து வந்த நிலையில் ரவிச்சந்திரன் ஏற்கனவே திருமணமானவர் என்பதாலும் பெரும்பாலும் ரவிச்சந்திரன் ஜெயலலிதாவோடே அதிகமான படங்களில் நடித்து அதன் பொருட்டு ஜெயலலிதாவோடு வெகுவாக இணைத்து கிசுகிசுக்கப்பட்டதன் காரணத்தாலும் ஷீலாவோடு ரவிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட காதல் ஆரம்பத்தில் வெளியுலகுக்கு பெரிதாக தெரியாமலே இருந்து வந்தது.
இந்நிலையில்தான் மூன்றெழுத்து ஓடும் நதி போன்ற தமிழ் படங்களில் ஷீலாவோடு ரவிச்சந்திரன் சேர்ந்து நடிக்க அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கம் மேலும் அதிகரித்ததன் காரணமாக அதிரடியாக ஷீலாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் நடிகர் ரவிச்சந்திரன். இப்படி இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட பின்னர் ரவிச்சந்திரன் தன் முதல் மனைவி மற்றும் குடும்பத்தையும் ஷீலாவையும் தனித்தனியாக கவனித்து வந்த நிலையில் மஞ்சள் குங்குமம் என்ற படத்தை ஷீலாவோடு சேர்ந்து தயாரித்து நடித்ததோடு ஷீலாவின் தூண்டுதலால் சில மலையாள திரைப்படங்களிலும் அவ்வப்போது நடித்து வந்தார். இதன் பிறகு சில வருடங்களிலேயே ரவிச்சந்திரன் ஷீலா தம்பதியினருக்கு ஜார்ஜ் என்ற மகன் பிறக்க இவர்கள் வாழ்க்கை மிகவும் சுமூகமாகவே போய்கொண்டிருந்தது. இப்படி மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்த இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சில சம்பவங்களின் காரணமாக இவர்களுக்குள் இருந்த ஈகோ தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. இதனை அடுத்து சில வருத்தங்களும் உரசல்களும் அவ்வப்போது ஏற்பட இருவரும் இறுதியாக பிரியும் முடிவுக்கு வந்துள்ளனர். இவ்வாறாக ரவிச்சந்திரன் ஷீலா உறவில் பிளவு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட ரவிச்சந்திரன் ஷீலா தம்பதியினரின் மகன் ஜார்ஜ் தன் அப்பா ரவிச்சந்திரனை விட்டு பிரிந்து அம்மா ஷீலாவோடு செல்லும் நிலை உண்டானது. இதன் பிறகு ரவிச்சந்திரன் தன் மகனை நினைத்து வருந்தி வந்த நிலையில் ஜார்ஜும் தன் தந்தையை நினைத்து வருந்தியதாக தெரிகிறது. இருப்பினும் சூழ்நிலையின் காரணமாக அவரவர் வாழ்க்கை பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவரவர் நடக்க ஆரம்பிக்க சில வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஜார்ஜ் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கும் செய்தி ரவிச்சந்திரனுக்கு கிடைத்திருக்கிறது. இதனை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்த ரவிச்சந்திரன் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் இதனை பகிர்ந்து கொண்டதாக தெரிகிறது. இருப்பினும் ஜார்ஜ் கதாநாயகனாக நடித்த படம் சரிவர ஓடாத நிலையில் அடுத்த சில படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்கலானார். அதன் பின் சில சீரியல்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவ்வப்போது பங்கேற்க ஆரம்பித்தார். இப்படி ஜார்ஜ் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒரு போட்டியாளர் ஒரு தருணத்தின் போது தன் தந்தையை பற்றி வருத்தமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இதை கேட்ட ஜார்ஜ் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக நடந்து கொள்ள இதன் மூலம் ஜார்ஜ் தன் தந்தை ரவிச்சந்திரன் மீது கொண்டிருந்த அன்பும் அவரை விட்டு பிரிந்திருப்பதனால் அடைந்திருக்கும் துயரமும் பலரும் தெரிந்து கொள்ளும்படியாக இருந்தது. இதன் பின் இப்படியே சில காலம் நீடித்த நிலையில் வருடங்கள் உருண்டோட வயதும் கூடிய நிலையில் வியாதியும் தொற்றிய நிலையில் ரவிச்சந்திரன் சர்க்கரை நோய் காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவிச்சந்திரனுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் உடல்நிலை மிகவும் மோசமாகி சிறுநீரகங்கள் நுரையீரல் கல்லீரல் என அனைத்து உறுப்புகளும் செயல் இழந்ததோடு நினைவாற்றலும் முற்றிலுமாக இழக்க கோமா நிலைக்கு சென்று விட்டார். இதனையடுத்து ரவிச்சந்திரனின் மனைவி மகள் மகன்கள் என அனைவரும் அவரை கவனித்து வந்த நிலையில் ரவிச்சந்திரன் இறுதி தருவாயில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து அவரின் உற்றார் உறவினர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று கூறிவிட்டனர். இதை கேட்ட ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரம் அடைந்ததோடு ரவிச்சந்திரன் அமைதியுடன் இறைவனடி சேர வேண்டும் என பிரார்த்தனை செய்து வர ஆரம்பித்தனர். இதன் பிறகு ரவிச்சந்திரனின் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் அவரை பார்த்துவிட்டு சென்று வந்த நிலையில் ஐசியூவில் இருந்த ரவிச்சந்திரனின் உயிர் அவ்வளவு எளிதாக பிரிவதாக இல்லை. ஏதோ ஒரு ஏக்கம் அவர் முகத்தில் தெரிவதாக அங்கு இருந்தவர்களே பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். அப்போது ரவிச்சந்திரனின் குடும்ப நண்பர் ஒருவர் ஒருவேளை ரவிச்சந்திரனின் கடைசி ஆசை ஜார்ஜை பார்க்க விரும்புவதாக இருக்குமோ, அதனால்தான் அவரது உயிர் பிரியாமல் இருக்கிறதோ என்று கேள்வி எழுப்ப உடனே ரவிச்சந்திரன் குடும்பத்தார் ஜார்ஜை எப்படி போய் கூப்பிடுவது, யார் கூப்பிடுவது என யோசித்த நிலையில் அருகிலிருந்த மற்றும் ஒருவர் தான் போய் அழைப்பதாக தெரிவிக்க ரவிச்சந்திரன் குடும்பத்தினரும் இதற்கு முழு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபர் ஷீலா வீட்டுக்கு சென்று விஷயத்தை சொல்ல இதை கேட்டு மிகவும் கலங்கி போன ஷீலா கட்டாயம் ஜார்ஜை உடன் அனுப்புவதாக தெரிவித்து மகனை அனுப்பி வைத்திருக்கிறார். மருத்துவமனைக்கு வந்து அப்பாவை பார்த்த ஜார்ஜ் மிகவும் உடைந்து போனதோடு டாடி டாடி என்று கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்திருக்கிறார். இதனை கண்டு அங்கிருந்தோர் அனைவரும் மிகவும் வருத்தம் அடைந்த தருவாயில்தான் அங்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், ஜார்ஜின் குரலை கேட்டவுடன் ரவிச்சந்திரனின் ஒரு கண்ணில் இருந்து நீர் வடிந்ததோடு முகத்திலும் மாற்றம் தெரிந்திருக்கிறது. இதை கண்டு நெகிழ்ந்து போன ரவிச்சந்திரனின் குடும்பத்தார் ஜார்ஜின் கையை பற்றி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டனர். இதன் பின் இரண்டு நாட்களில் ரவிச்சந்திரனின் உயிர் நிம்மதியாக இவ்வுலகை விட்டு பிரிந்தது. என்னதான் மிகப்பெரும் நடிகனாக இருந்தாலும் தன் சொந்த வாழ்க்கையில் சொந்த பிள்ளையிடம் என்றுமே நடிக்க முடியாது. அத்தோடு கருத்து வேறுபாட்டின் காரணமாக தன் மனைவி ஷீலாவை விட்டு ரவிச்சந்திரன் பிரிந்த போதிலும் தன் மகன் ஜார்ஜ் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் பாசமும் அவரை விட்டு என்றுமே பிரியவில்லை.